போதகர் பால் ஏங்கிச்சோ சொன்ன ஒரு சாட்சி, அவருடைய கிளை சபையினுடைய போதகரை பற்றிய அவர் சொல்லும்போது இது நூற்றுக்கு நூறு உண்மையானது என்று சொல்லி சொல்லுகிறார். அவருக்கு ஒரு உதவி போதகர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேர் கிங்ஸாம். நல்ல உண்மை உத்தமான ஊழியக்காரர். கணவனும் மனைவியும் ரெண்டு மூன்று சின்ன பிள்ளைகளுமாக நல்ல கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி சுகவிமானமானார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை, அது கர்த்தருடைய வேலையோ என்னமோ தெரியவில்லை. அவர்கள் மரித்து விட்டார்கள். ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். கொரிய தேசத்திலே இந்தியா தேசத்தை மாறி தட்டையான கல்லறை இருப்பதில்லை, அந்த கல்லறை குவிந்து வளைந்திருக்கும். அந்த அம்மா இறந்த ஒரு ஐந்து நாட்கள் கழித்து அந்த பிரேதத்தை பார்க்க வேண்டும், அடக்கம் பண்ண இடத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் விடாமல் சண்டை போட்டபடியால், அப்பாவை தொந்தரப்படுத்தினபடியால் அவர் அந்த மூன்று பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த கல்லறைக்கு போற ஒத்தடி பாதை வழியாக மரங்கள் செடிகளுக்குள்ளாக அந்த கல்லறைக்கு போனார். அப்போது மழை தூறிக்கொண்டிருந்தது. கல்லறை கிட்ட போன உடனே பிள்ளைகள் பார்த்தார்கள், அப்பா 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 கல்லறை வெடித்திருக்கிறது, அம்மா உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள், அம்மா இன்னமும் உள்ளே இருக்கிறது போல ஒரு அசைவு எங்களுக்கு தெரிகிறது, தயவுசெய்து கல்லறை உடனே தோண்டி அம்மாவை உயிரோடு எழுப்புங்கள். புதைத்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டன. அவர் சொன்னார், இல்லை பிள்ளைகளே, நம்ம தானே அம்மாவுடைய உயிரற்ற சடலத்தை குளிப்பாட்டி பெட்டிக்குள்ள வைத்தோம், அம்மா எழுந்து வர முடியாது, அம்மா பரலோர ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள், அம்மா கல்லறைக்குள்ளே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்கவே இல்லை. விடாப்பிடியாய் அப்பாவை தொந்தரவு பண்ணினது. கல்லறை எப்படி தோண்டுவது, எப்படி திறப்பது, உள்ள அழுகி போன சரீரத்தை எப்படி வெளியே கொண்டு வருவது. பிள்ளைகளை அந்த கல்லறையிலிருந்து வீட்டு கொண்டு போவதற்குள்ளாக அவர் படாத பாடுபட்டார். மனைவியை இழந்த துயரம் ஒரு பக்கம், சிறு பிள்ளைகளை எப்படி காப்பாற்றி படிக்க வைத்து ஆளாக்குவது என்ற துயரம், இந்த பிள்ளைகள் இரவும் பகலும் தாயை பற்றி பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் சோர்ந்து விழுந்து விழுவதை பார்த்ததும் அவருக்கு மிக வேதனையாயிருந்தது. ஒரு வாரம் கடந்து சென்றது. அவருக்கே ஆறுதல் படுத்த முடியவில்லை, தனக்கே ஆறுதல் இல்லாத நிலையில பிள்ளைகளை ஆறுதல் படுத்த என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று அவருடைய ஜெப அறையிலே வேதம் வாசித்துக் கொண்டிருந்த போது நெஞ்சிலே யாரோ ஈட்டி எடுத்து இருதயத்தில் குத்துவது போல உணர்ந்தார். அந்த குத்து அவரை ஊடுருவி சென்றது. ஒரு பயங்கர ஹார்ட் அட்டாக், கீழே விழுந்தார், மரித்து போனார். தலைமை போதகராக பால் ஏங்கிச்சோ இறந்தபடியால் அவருக்கு தந்தி கொடுத்தார்கள். அவர் வர பிந்தினது. ஆகவே அந்த பிரேதத்தை குளிப்பாட்டி பெட்டிக்குள்ளே வைத்திருந்தார்கள். நேரம் கடந்து போய் கொண்டிருந்தது. அவர் இறந்த உடனேயே அவருடைய ஆவி அவருடைய சரீரத்திலிருந்து வந்தது. அப்போது பரலோகத்திலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் கீழே விழுவது போன்று அவருக்கு தோன்றினது.
கிட்ட 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 வந்து பார்த்தால் அது நட்சத்திரங்கள் அல்ல, மூன்று தேவ தூதர்கள். அவன் சொன்னான், ஏசு கிறிஸ்து உன்னை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார், எங்களை அனுப்பினார், உடனே புறப்படு. பிள்ளைகளெல்லாம் அழுவதற்கு பலன் இல்லாமல் தகப்பனுடைய பிரேத பட்டியை சூழ்ந்திருந்தார்கள். அந்த மூன்று தேவதூதர்களும் ஒருவன் முன் போனான், இந்த ரெண்டு பேர் பக்கத்தில் வந்தார்கள். நாம் வட துருவத்துக்கு போய் அங்கிருந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரும் பாதை, அது வேகமாய் போகக்கூடிய ஊர்ந்து மேலே செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு போல, ஆங்கிலத்தில் எஸ்கலேட்டர் என்று சொல்வார்கள். படியில் ஏறி நின்னா போதும் அதுவே மிஷினில் ஓடி 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 உயரத்துக்கு கொண்டு போகும். எல்லாருமாக பரலோகத்துக்கு போகும்போது பெருந்திரள் கூட்டம் அந்த பரலோக வாசலில் நின்று அல்லேலூயா என்று பாடி அவரை வரவேற்றார்கள்.